அனைவருக்கும் வணக்கம். இனியவை இன்று நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து பெண்கள் சார்ந்த ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டே வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது பிரசவத்திற்கு பின் ஒரு பெண்ணுக்கு எடை போடுவதற்கான காரணங்கள் என்னென்ன, அவங்க உடல் எடையை எப்படி குறைக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன் இந்த உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பல நோய்கள் உருவாகிறதுக்கு இந்த உடல் எடை குறைக்காமல் போகிறதும், பெண்கள் வந்து ஒரு குழந்தை பிறந்துருச்சுனாவே அவங்கள பற்றின ஒரு கவனம் வந்து குறைஞ்சிருது, அவங்கள கவனிச்சிக்கிறது வந்து ரொம்ப கம்மியாயிடுது. இதனால் பல நோய்கள் அவங்க சந்திக்கக்கூடிய நிலைகள் ஏற்படுது. அப்படி இந்த போஸ்ட்நேட்டல் வெயிட் கெயின் எதனால் உருவாகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஒன்று வந்து அவங்களுக்கு பிரசவ காலத்தில் தைராய்டு சம்பந்தமான ஹார்மோன்கள் பிரச்சனை இருந்து அதுக்கான மருந்துகள் சாப்பிட்ருந்தாங்க அப்படின்னு சொன்னால், பிரசவத்திற்கு பிறகு வெயிட் நிறைய இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் வந்து நம்ம டெலிவரி ஆகிட்டு வீட்டுக்கு போனோன்னா, அந்த டெலிவரிக்கு அப்புறம் நம்ம வந்து குழந்தைக்கு பால் கொடுக்குறோம் அப்படிங்கிறதுக்காக, நீ ஒரு ஆளுக்கு சாப்பிடல, நீ ரெண்டு ஆளுக்கு சாப்பிட்ற அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து நிறைய உணவுகளை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இது வந்து ரொம்ப லாஜிக்காக யோசித்தோன்னா, நம்ம ஒரு 60-70 கிலோ பிரசவத்திற்கு பிறகு இருக்கோன்னா, நம்ம குழந்தையோட எடை பார்த்திங்கன்னா ஒரு 2-3 கிலோ தான். இங்கே வந்து ரெண்டு ஆளுங்கிறது கிடையவே கிடையாது. நீங்கள் ஒரு ஆள் உங்களுக்கு தேவையான உணவுகளை சத்துள்ளதாகவும் ஆரோக்கியமாகவும் நம்ம சாப்பிடும் பொழுது அந்த குழந்தைக்கு தேவையான பாலும் ஊட்டச்சத்தும் கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் ரெண்டு ஆள் சாப்பிட்ற குவான்டிட்டியை சாப்பிடணுங்கிறது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். அடுத்து வந்து நம்ம வந்து ஒரு நியூ மதர், குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அது வரைக்கும் நம்ம ஒரு குழந்தையா அம்மாவுக்கு வந்து ஒரு குழந்தையா இருந்திருப்போம், நம்மளை பார்த்து பார்த்து கவனிப்பாங்க. இப்போ வந்து நம்மளே அம்மாவாக மாறிட்டோம் அப்படிங்கிறப்போ நமக்கு அது ஒரு நியூ ஃபீலிங், அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பொறுப்பாக தெரியும், சில பேருக்கு பேர்டனாகவும் தெரியும். ஸோ அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் ஒரு காரணமாக இருக்கலாம் இந்த உடல் எடை கூடுறதுக்கு. அப்போது இந்த மாதிரியான உடல் எடை கூடுறதுனால என்னென்ன பிரச்சனைகள் நமக்கு ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து உடல் எடை கூடுறதுனால ஹார்மோன்ஸோடைய இம்பேலன்ஸ் அதிகமாக ஏற்பட்டு நம்ம உடல் எடை சதைப்பெருக்கம், வயிறு இடுப்பு பகுதிகளில் அதிகமான சதைப்பெருக்கம் ஏற்படும். அதனால் 2 டயபெட்டிஸ் மாதிரியான பிரச்சனைகள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் நிறைய பேருக்கு அதி குருதி அழுத்தம்னு சொல்லக்கூடிய பிபி எலிவேட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னு சொல்லக்கூடிய பிசிஓஎஸ் மாதிரியான பிரச்சனைகள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி நம்மளுக்கு ஒரு வேளை டயபெட்டிக் வெயிட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சு அப்படின்னு சொன்னால், இன்றைக்கு மருத்துவ ஆய்வு என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வெயிட் இன்க்ரீஸ் ஆகும் பொழுது அதை நம்ம மெயின்டைன் பண்ணாமல் குறைக்காமல் விடும் பொழுது அடுத்த ப்ரெக்னன்சி டைமில் கண்டிப்பாக அந்த பெண்ணுக்கு 2 டயபெட்டிஸ் வரும், ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் வரும். அந்த மாதிரி பொறுக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கண் பார்வையோடைய பாதிப்புகள் ஏற்படும் 2வது குழந்தைக்குங்கிறது மருத்துவ உலகினுடைய ஆய்வு. இப்போ நம்மளுடைய ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்படாமல் இருக்கும்போது வரக்கூடிய மகப்பேற்றில் நம்ம குழந்தைக்கு நிறைய பிரச்சனைகளை நம்ம உருவாக்குறோங்கிறத கண்டிப்பாக நம்ம மறந்திடக்கூடாது. அப்போ நம்ம இதை எப்படி சரி பண்ணலாம்? உங்களுடைய டயட்டை நிறைய ஃபைபர் உள்ள உணவுகள் எடுத்துக்கோங்க, நிறைய புரதச்சத்து உள்ள உணவுகள் எடுத்துக்கோங்க, முடிஞ்ச வரைக்கும் கார்போஹைட்ரேட்டை கம்மி பண்ணுங்கள். குழந்தை வந்து தூங்குற நேரம் வந்து ரொம்ப ஆரம்ப காலகட்டத்தில் கம்மியாக இருக்கும். அதனால் நீங்கள் கண்ட நேரத்தில் விழிச்சிருக்க மாதிரியும் கண்ட நேரத்தில் சாப்பிட்ற மாதிரியும் இருக்கும். அப்படி நீங்கள் அன் டைமில் சாப்பிடும்பொழுது அதை வந்து கொஞ்சம் பேலன்ஸ்டான ஒரு டயட்டாகவும், கொஞ்சம் நிறைய ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் இருக்கக்கூடிய ஒரு டயட்டாகவும் எடுத்துக்கோங்க. கிடைக்கிற நேரத்தில் நல்ல டீப் ஸ்லீப் தூங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதே மாதிரி ரொம்ப கலோரிஃபிக்காக நான்வெஜ்ஜு அப்படி இப்படின்னு நம்ம நிறைய சாப்பிட்றது, ஏன்னா வெஜிடேரியன்லேயே பால் பெருக்கி செய்கையுடைய உணவுகள் அதிகமாக இருக்குது, அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணலாம். அதனால் நான்வெஜ்ஜில் மட்டும்தான் பால் சுரப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நான்வெஜ் கன்சியூம் பண்ணுறது, பிராய்லர் சிக்கன்ஸ் நிறையா சாப்பிட்றது, இதெல்லாம் உடல் எடை கூறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் ப்ராசஸ்டு ஃபுட்ஸ் நிறைய வந்து கடையில் வாங்கி நம்ம பிரியாணி அந்த மாதிரியெல்லாம் சாப்பிடும்பொழுது, ஏன்னா நம்ம பால் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு நம்ம என்ன கேட்டாலும் வாங்கி தருவாங்க, அவங்களும் நம்மளை ரொம்ப கவனிப்பாங்க. அப்போ உடல் எடை அதிகமாக நமக்கு பால் கொடுக்கறதுனால ரொம்ப பசிக்கவும் செய்யும். அப்போ நம்ம கண்டதை போனதை சாப்பிடும்பொழுது உடல் எடை கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி சாப்பிடக்கூடிய நேரங்களில் ஃப்ரூட்ஸாகவும் வெஜிடபிள்ஸாகவும் நம்ம கொஞ்சம் ப்ரோட்டீன் சத்துள்ள சுண்டல் வகைகள் அந்த மாதிரி தேடி போனோன்னா உடல் எடையை நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது நம்ம குழந்தை பிறந்ததுக்கப்புறம் 2 வகையான டெலிவரி இருக்கு இல்லையா, ஒன்று நார்மல் டெலிவரி, இன்னொன்று சிசரின் டெலிவரி. நார்மல் டெலிவரியில் குழந்தை பிறந்துச்சு அப்படின்னு சொன்னால்,
நம்ம என்ன பண்ணலான்னா, குழந்தை பிறந்து மூணாவது நாளே நம்ம வீட்டுக்கு வந்துடுறோம். அதுக்கப்புறம் இருந்து நம்ம வெயிட்டை மெயின்டைன் பண்ணுறது ஃபுட்லேயும் நம்ம பார்க்கணும், கொஞ்சம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸும் நம்ம பண்ண ஆரம்பிக்கணும். எக்ஸசைஸ் கொஞ்சம் டைம் கிடைக்கும்போது சின்ன சின்ன யோகா இதெல்லாம் பயிற்சி பண்ணலாம். ஆனால் இந்த சிசரின் செக்ஷனில் இருக்கிறவங்க டெலிவரிக்கு அப்புறம் வெயிட்டை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஃபர்ஸ்ட் 2 weeks அவங்க எந்த விதமான எக்ஸசைசஸும் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணலான்னா, நல்லா இடுப்பு பகுதிகளுக்கும் தொடை பகுதிகளுக்கும் முதுகு பகுதியை வந்து கவுந்து படுக்க சொல்லி கொஞ்சம் ஆயில் மசாஜ் மாதிரி பண்ணலாம். 4வது வாரத்துக்கு மேலே அவங்க வயிற்று பகுதியிலையும் ஸ்கார் இருக்கிற ஏரியாவை தவிர்த்து மற்ற ஏரியாவில் கொஞ்சம் ஆயில் மசாஜ் மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கலாம். 8 வாரத்துக்கு மேலே நல்ல தழும்புகள்லாம் ஆறிடுச்சு, புண்ணே இல்லை அப்படிங்கிற நிலையை வந்து ஊர்ஜிதப்படுத்தினதுக்கு அப்புறம் வயிற்றை நல்லா போட்டு டைட்டாக கட்டுறது, இதை வந்து நம்ம இன்றைக்கி டாக்டர்ஸே அட்வைஸ் பண்ணுறாங்க. ஸோ வயிறு கட்டுறது அப்படிங்கிற ஒரு விஷயம், ஸோ இடுப்பு வயிறு பகுதியில் ஒரு பெல்ட் மாதிரி கட்டுவோம். அந்த மாதிரி கட்டிட்டு சின்ன யோகா எக்ஸசைசஸ், கொஞ்சம் பெல்லி ப்ரீதிங்லாம் சொல்லுவோம், பிராணயாமா மாதிரி, கபாலபதி மாதிரி, அந்த மாதிரியான எக்ஸசைசஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பிரசவத்திற்கு பின் உடல் எடை கூடுறதை நம்ம நல்லா அவாய்ட் பண்ணிக்க முடியும். அந்த காலகட்டத்தில் நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவு நம்மளோட உடல் எடையை குறைக்கக்கூடியதாகவும் இருக்கணும், அதே சமயம் பாலை வந்து குறைக்காமல் அதிகப்படுத்தக்கூடிய தன்மையுடையதாகவும் இருக்கணும். அதுக்கு நம்ம வீட்டில் இருந்தபடியே வந்து பார்லி, ராகி, தோசை இல்லைன்னா வந்து கஞ்சி மாதிரி பண்ணி சாப்பிட்லாம். ராகியையும் பார்லி கருப்பு உளுந்து சேர்த்து நீங்கள் மாவு மாதிரி அரைச்சி வச்சுட்டு அதில் தோசை செஞ்சு சாப்பிட்லாம், இல்லைன்னா வந்து அதுலேயே கஞ்சி செஞ்சு சாப்பிட்லாம். இந்த பார்லிக்கு உடல் எடை குறைக்கக்கூடிய தன்மையும் உண்டு, அதே சமயம் பால் பெருக்கி செய்கையும் உண்டு. உங்களுக்கு தேவையில்லாத உடம்பு திபுதுபுன்னு வந்து வெயிட்டாக இருக்கிற ஃபீலிங் இல்லாமல் இருக்கும். இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு வீட்டு குறிப்போடு நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.